உச்சபட்ச குற்றச்சாட்டை வந்து ஜாதி ஒழிப்புக்காக ஆர்எஸ்எஸ்லயோ இல்ல பாஜகவை சார்ந்த யாராச்சும் ஒருத்தரை செஞ்சாலும் தன்னோட அரசியல் வாழ்க்கையை விட்டு வெளியேறதுக்கே தயார்னு சொல்லிட்டு திரும்ப வந்தோம். பல எங்களுடைய பிரகடனங்களை பார்க்கணும். எந்த இடத்துலையும் நான் தான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் ஆகுறதற்கு நீங்கள் என்ன உறுதிமொழி கொடுக்க வேண்டும்? உங்களுடைய கட்சியில் அந்த உறுதிமொழி இருக்கிறதா? வேற கட்சியில் உறுதிமொழி இருக்கிறதா? பாரதிய ஜனதா கட்சியில் நீங்கள் உறுதிமொழி கொடுக்க வேண்டும், நான் எந்த விதத்திலும் தீண்டாமையை கடைபிடிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டால் மட்டுமே நீங்கள் உறுப்பினராக முடியும். சுதந்திரத்தை வந்து சீர்குலைப்பது ராமாயணம் மகாபாரதம் கருத்து திருச்சி. ராமாயணமும் மகாபாரதமும் நம்மளுடைய இந்திய தேசத்தினுடைய இதிகாசங்கள். அந்த இதிகாசங்கள் ஒரு நல் நெறிப்படுத்த சமுதாயத்தில் ஒரு நல் நெறிப்படுத்திய இதிகாசங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நல் நெறியை நமக்கு போற்றி இருக்கின்றார்கள். நம்மளுடைய முப்பாட்டனுக்கு முப்பாட்டன் முதல் கொண்டு ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நமக்கு எல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் ஊட்டி ராமாயணத்தை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள். அதனால் ராமாயணம் மகாபாரதம் இந்த தேசத்தினுடைய இதிகாசங்கள். அதாவது இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு, யார் வேணாலும் எந்த கட்சியிலும் வேணாலும் இருக்கலாம். ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த கட்சியில் தான் மட்டும் இருக்கணுன்றது கிடையாது. இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான எம்பிக்கள் யார் எந்த கட்சியில் இருக்கிறார்கள்னால் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவிலே அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த கட்சியில் இருக்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார்கள். எஸ், நான் ஒரு விஷயம் கேட்குறேன். பக்கத்தில் கர்நாடகாவில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கிறது. அதில் தாழ்த்தப்பட்டியலின மக்கள் பட்டியலின அமைச்சர் எந்த இடத்துல இருக்கிறார்? தமிழ்நாட்டில் பட்டியலின அமைச்சர் எந்த இடத்துல இருக்கிறார்? எங்கே போச்சு இந்த சமூக நீதி? இவர் அந்த கூட்டணியில் இருக்கிறார், ஏன் போய் கேட்க வேண்டியது தானே? என்னுடைய பட்டியல் இனத்தை சார்ந்த அமைச்சர்கள் மூணாவது கடைசி பிளேஸில் இருக்கிறார்களே, இது நியாயமானு கேட்டு அவர்கிட்ட வெளில வரணுமே. இது சுயநலம் இல்லையா? எது சுயநலம்? ஏன் பட்டியலின மக்களுக்கு ஒரு உள்துறை கொடுத்து அவர் வந்து நடத்த மாட்டாரா? பட்டியலின மக்களுக்கு எப்பயுமே போல எஸ்சி துறை மட்டும்தான் கொடுக்க வேண்டுமாங்க? தமிழகத்தில் என்ன நடக்கிறது? மூணு பட்டியல் துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க, மூணு பேர் எங்கே இருக்காங்க? லிஸ்டில் கடைசியில் இருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்தில் பட்டியலின் அமைச்சர் நிதி அமைச்சராக இருக்கிறார். அமைச்சரவையில் ரெண்டாவது இடத்துல மூணாவது இடத்துல இருக்கிறார். கர்நாடகாவில் அமைச்சரவையில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறார். ஆனால் இங்கே அமைச்சரவையில் எங்கே இருக்கிறார்கள்? இதை கேட்க அவருக்கு அவர் கேட்க முடியுமா போய்? அதாவது தன்னுடைய வேலை என்ன? அடுத்தவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை நிறுத்த வேண்டும். அதாவது ஒரு கட்சியில் இருக்கோன்னா சுயநலமாகி விடுவோம். அந்த கட்சியினுடைய கொள்கைகளை அந்த கட்சியினுடைய கோட்பாடுகளை ஏற்றிருக்கிறவன் நான் சிறுவது முதல் அந்த கட்சியினுடைய கோட்பாடை ஏற்றிருக்கிறேன். அந்த கட்சியில் நான் எந்த விதத்திலும் தீண்டாமை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு உறுதிமொழி எடுப்பவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு யாரும் பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு தெரியும் எங்கள் கட்சியை நடத்துவதற்கு, எங்கள் கட்சி தெரியும் எந்த இடத்துல போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற நபர் இப்போ ரொம்ப பயத்தில் இருக்கார். ஏன்னா பட்டியலின மக்கள் தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியிலையும் பாரதிய ஜனதா கட்சி பக்கத்தில் அதிகமாக வந்திருக்கிறாங்க. எந்த கிராமத்தில் போனாலும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சில விஷயங்கள் பேசுவாங்க. அதையெல்லாம் நாம் கடந்து போக வேண்டியது தான். எங்களுடைய பல தீர்மானங்களை எடுத்து பாருங்கள். அதனால் போகிற போக்கில் ஏதோ சொல்லிட்டு போகிறக்கூடாது. என்ன நடக்கிறது? அவருக்குள்ளே ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்கும் போல தான் எனக்கு தோணுது. இந்த நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும், இந்த நாட்டில் வந்து ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்ற ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இன்றைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார் என்பது தான் எனக்கு தோன்றுகிறது. ஒரு பயம் இருக்கிறது, எங்கடா நம்மளுடைய ஆர்கனைசேஷன் நம்மளை விட்டு இன்றைக்கு வெளியில் போயிருச்சோ, பட்டியலின மக்களை நாம் இத்தனை நாள் ஏமாத்தினோம், இன்றைக்கி அவர்களெல்லாம் விழித்து கொண்டார்கள் என்ற அந்த பயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தன்னுடைய பகவத்கீதை என்று சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கிவிட்டு பதவியேற்றவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். அது சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. இப்போ நாங்கள் தனித்து போட்டு இருக்கிறோம், இப்போ தேர்தல் நடக்க இருக்கிறது, அதுக்கான நேரம் கிடையாது. இது